செம்ம வெயிலுங்க இன்னைக்கு, அதனால ஒரு ஜூஸ் போடலான் இருக்கேன். வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதான் இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் போடலான் இருக்கேன். அப்பயே உங்க கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூஸ் அப்படின்னா ஒரு சிலருக்கு கோல்ட் ப்ராப்ளம் வரும். இப்ப நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அந்த ப்ராப்ளம் இருக்காது, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு கால்வாசி பகுதின்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் சுகர், அப்புறம் புதினா இலை, அப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் பீசஸ் இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்து அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக போடலாம். பாருங்கள், எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணணும்ட்டு இல்லை, ஒரு சும்மா முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்க சின்ன சின்ன பீசஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் பீஸ் பண்ணிக்கிறேன். பீஸ் பண்ணி நான் அந்த பவுலில் போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக போடணும்ன்ட்டு இல்லை, ஒரு அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் போதும். சும்மா நம்மளுக்கு அரைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க, போதும். இப்போது இந்த மாதிரி நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா பீசஸும் பீஸ் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அங்கங்கே சீட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ இது மிக்சர் ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு வேணாம், நான் அதனால் இப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா பழத்தையும் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான சுகர் 2 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா இலை, இஞ்சி துண்டு, நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இது தான். இந்த புதினா தலையும் இஞ்சி துண்டும் தான் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃப் மேக்ஸிமம் வராது, அவாய்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போது இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணலங்க, பார்த்துக்கோங்க. இப்போது இதை அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே எடுத்துக்கலாம். நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, ரொம்ப சீசனிங் ஃபுட். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும், நீங்கள் ரெகுலராக கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். கிட்ஸுக்கும் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போது இதில் ஒரு புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா வந்திருக்கு நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.